கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட வெட்கப்பட வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து, அதாவது பாவத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். பாவம் என்பது வெட்கக்கேடானது என்று பைபிள் சொல்வது. உண்மையிலே பாவம் என்பது வெட்கத்துக்குரியதாக இருக்கிறது. ஆனால் அநேகர் பாவத்தை குறித்து வெட்கப்படுவதை விட பாவத்தை விட்டு வெளியே வருவதை குறித்து வெட்கப்படுகிறார்கள். இதை பற்றி ஒரு ஆழமான செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள பத்திரிகையின் ஆசிரியரும், ஜேசி ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிசம் இயக்குனருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தே நூலகிலே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பராக வந்து என்னை மீட்டீரே. கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், கதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், கதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் அண்டை வந்தேன் பாவம் தீர நான் அழுதேன், கல்வாரியின் அண்டை வந்தேன் பாவம் தீர நான் அழுதேன், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் ஆறிடும் என்றீர், என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர், நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்றீர், நம்பிக்கையோடு நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்றீர், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வேதாகமம் பாவத்தை பற்றி இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தால் வராத யாவும் பாவம். கடவுளுடைய கட்டளையை மீறி நடப்பது அல்லது அதன்படி செய்ய தவறுவது பாவம் என்று சொல்லுகிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம் என்று சொல்லுகிறது. கடவுளுடைய பார்வையிலே ஆன்மீக வாழ்க்கையிலே பாவம் என்று ஒன்று எண்ணப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் பொதுவாக மனிதர்களிடத்தில் பாவம் என்பது கேலி பொருளாக மாற்றப்படுகிறது, அல்லது பாவத்தின் அந்த வீரியத்தை குறைத்து அதற்கு வேறு வேறு வார்த்தையெல்லாம் சொல்லி அதை சாதாரணமாக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாவத்தை பற்றி பைபிள் சொல்லுகிற சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஏனென்றால் பாவத்தை உணர்ந்தால்தான் பாவத்திலிருந்து நாம் வெளியே வர முடிவெடுப்போம்.
அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவது, அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு மனம் திரும்புதல் அவசியமானதாக இருக்கிறது. சில பேர் பாவம் என்று உணர்ந்து கொள்வார்கள், ஆனால் மனம் திரும்புதல் என்ற நிலைக்கு வராமலே இருந்து விடுவார்கள். ஆனபடியினாலே பாவத்தை பற்றிய விஷயத்தில் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை குறித்து தியானம் பண்ண நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஒரு மாலுமி ஒருவர் மாலுமி வேலைக்கு போவதற்காக நான் அந்த வேலை செய்கிறேன் என்று பெற்றாரிடத்தில் கேட்ட பொழுது அவருடைய பெற்றார் கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் அவர் அதை கற்றுக்கொண்டு மாலுமி வேலைக்கு போய்விட்டார். மாலுமி வேலையிலே இருக்கும் பொழுது கப்பலை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச நாள் அவர் உணர்றாரு, நம்ம அப்பா அம்மா வேணான்னு சொன்னது சரிதானே அப்படின்னு உணர்றார். உணர்ந்து ரொம்ப அவங்கள வேதனைப்படுத்திட்டோம்னு வருத்தப்படுறார். ஆனால் என்ன நடக்கலை அப்படின்னா, தன் தாய் தப்பனிடத்தில் பேசும் பொழுதோ மற்றவரிடத்தில் பேசும் பொழுதோ அப்பா அம்மா சொன்னது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது, நான் அதற்காக வருத்தப்படுகிறேன், நான் அதை விட்டுவிட விரும்புகிறேன் என்று யாரிடத்திலும் அவர் அதை வெளிப்படுத்தவே இல்லை. இப்படியாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதை இந்த வேளையிலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தவறு செய்தோம் என்று நமக்கு நாமே ஒப்புக்கொண்டால் போதாது. தவறு செய்தோம் என்று நாம் ஒப்புக்கொண்டால் செய்கிற தவறை நிறுத்திவிட வேண்டுமே, அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். இல்லை என்றால் பாவம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும், பாவம் நம்மில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. இவரை பார்த்தா உறவினர்களை தவிர மற்றவரிடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் செய்தது தவறு தான், அது வேண்டாம் என்று சொல்லி. ஆனாலும் தன் குடும்பத்தினிடத்திலும் யார் அதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அவர்களிடத்திலே போய் அதை சொல்லவில்லையே, தன் வருத்தத்தை தன் மனம் திரும்புதலை அவர் வெளிப்படுத்தவில்லையே. அப்ப யாருக்கு விரோதமாக நாம் செய்கிறோமோ, மனிதனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தை மனிதனிடத்திலும், கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவத்தை கர்த்தரிடத்திலும் நாம் அறிக்கையிட்டு விட்டு விடுவதுதான் பாவத்தை விட்டு மனம் திரும்புதலினுடைய செயலாக இருக்கிறது. நிறைய பேரு பாவத்தை பற்றி வெக்கப்படுவதே இல்லை. பாவத்தை பற்றி வெக்கப்படாததுனால பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் என்று அவர்களிடத்தில் பேசினால் அதை நினைத்து வெக்கப்படுகிறார்கள். ஐயோ, நான் இப்போ தப்பு செஞ்சுட்டேன்னு போய் அவங்ககிட்ட ஒத்துக்கிட்டா என் மரியாதை என்ன ஆகிறது, எப்பா தொடர்ந்து என்னை எப்படி மட்டமாக நடத்துவாங்க அப்படின்னு தவறுன்னு உணர்ந்தாலும் சரி, அந்த தவறை விட்டு மனம் திரும்புவதில் அறிக்கை செய்வதில் வெட்கப்படுகிறார்கள். நாம் பாவத்திற்கு வெட்கப்பட வேண்டும். பாவம் என்பது வெக்கக்கேடானது என்று வேதம் விவரிக்கிறது. தானியேல் 9:8 ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். பைபிள், கடவுளுடைய வார்த்தை, நம்மை படைத்தவருடைய வார்த்தை பாவம் வெக்கக்கேடானது என்று சொல்லி சொல்லுகிறது. எரேமியா 3:25 எங்கள் இலச்சையிலே கிடக்கிறோம், எங்கள் அவமானம் எங்களை மூடியிருக்கிறது, நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமலும் போனோம். கவனித்தீர்களா, பாவம் வெக்கத்திற்கும் அவமானத்துக்கும் உரியது என்று பைபிள் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. எரேமியா 17:13 இஸ்ரவேலின் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம போனா அதுக்கு கீழ்ப்படியாம போவோம், அதற்கு கீழ்ப்படியாம போனா அதை விட்டு விலகி போவோம். அப்ப கர்த்தரை விட்டு விலகி போவோமே என்றால் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று வெளிச்சம், விருத்தி, பரிசுத்தம், பாதுகாப்பு. அதுக்கு ஒரே ஒண்ணுதான், இன்னொன்னு எதிர்ப்பதத்துல இருள், பாவம், அழிவு, நீடித்த தண்டனை. ஸோ இது ரெண்டுக்கு இடப்பட்ட ஒரு ஏரியா இல்லவே இல்லை. நான் கடந்த முறை பேசும் பொழுது இதை சொன்னேன், திரும்பி உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கடவுள் நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தில் ஈடுபாடு காட்டாதவர்கள் சொல்லுவார்கள், பாவம், மரணம், தண்டனை, அப்படி இப்படின்னு சொல்லி உணர்ச்சியில உங்களை என்ன செய்யறாங்க,
பிரெயின் வாஷ் பண்றாங்க, உங்களை மதி மயக்கி உங்களை இப்படி செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாவத்தை பற்றி பேசுவார்கள். அப்ப ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். அப்படியானால் பாவம் என்ற ஒன்று இல்லை, குற்றம் என்று ஒன்று இல்லை, தப்பு என்று ஒன்று இல்லை, அதற்கு தண்டனை கடவுளிடத்திலிருந்து தண்டனை வரப்போவதில்லை என்று சொல்வதென்றால், ஏன் நம்முடைய வீட்டுகளுக்கு கதவை போடுகிறோம்? ஏன் பீரோன்னு ஒன்றை வச்சு அதுக்கு கதவை வச்சு பூட்டி சாவியை வைத்துக் கொள்கிறோம்? அதை பாதுகாக்காவிட்டால் திருட்டை தடுக்க முடியாது. திருட்டை தடுக்க வேண்டுமென்றால் இது தேவை. திருட்டு என்பது பாவம், தவறு என்று எல்லாரும் உணர்கிறோம் தானே. அதைத்தான பைபிள் சொல்லுது, அதான கடவுள் சொல்றாரு, நம்மளை படைச்சவர் சொல்றாரு. ஆனபடினாலே இது பிரெயின் வாஷ் பண்ற வேலை இல்லை, இது மதிமயக்கிற வேலை இல்லை. சத்தியத்தை, உண்மையை, பேருண்மையை பேசுகிறது பைபிள். யோசித்து பார்ப்போம். கடவுளுக்கு எதிராக பாவம் நம்மை செயல்பட வைக்கிறது, அல்லது நாம் செய்கிற பாவம் அது கடவுளுக்கு எதிரானது. கடவுளுக்கு எதிராக நம்மை செய்ய வைப்பதினாலே அது வெக்கக்கேடானது. அது வெக்கக்கேடாக இருக்கின்றபடினாலே கடவுளுடைய வழியை நம்மை கைவிடும்படியாகவும், அவருக்கு நாம் கீழ்ப்படியாதவர்களாக போகும்படியாகவும் பாவம் நம்மை வழி நடத்துகிறது என்று உணர்ந்து நாம் வெக்கப்பட வேண்டும். பாவத்தை பற்றிய வெக்கம் வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், அது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியல. ஒரு ரோட்டில் இடது பக்கம் போகணும், வலது பக்கம் வரக்கூடாது. ஆனால் ரோட்டில் எதிர் திசையில் வர்றவங்க முந்தியெல்லாம் கார்லேயோ இருசக்கர வாகனத்திலையோ வரும்பொழுது எட்டி எட்டி பார்த்து நின்று நின்று வெக்கப்பட்டுக்கிட்டே வருவாங்க, ஐயோ நம்ம தப்பாக வந்துட்டோமே. இப்போ ஏங்க எதிர் திசையில் வரீங்கன்னா, ஏன் இவ்வளோ பெரிய ரோடு இருக்கு, ஏன் உன்னால் அதில் போக முடியாதோ அப்படின்னு பேசுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் தான். குடிப்பவனை ஒரு காலத்தில் குற்றம் செய்கிறான், அவன் மூஞ்சில முழிக்க கூடாது அப்படின்னு பேசின உலகம் போய் இன்னைக்கு யாரு குடிக்காம இருக்கா, எமே யோக்கியமா இருக்கான் அப்படின்னு பாவத்தை நியாயப்படுத்துகிற உலகம் ஆகிவிட்டது. இன்னொரு வார்த்தையில சொன்னா, பாவத்தை குறித்த வெக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. வெளியில மாத்திரம் இல்லை, கோயிலுக்கு போற மக்களும் சரி, சர்ச்சுக்கு போற மக்களும் சரி, பாவத்தை பற்றிய வெட்கம் இல்லாமல் போய்விடுகிறது. பாவத்தை பற்றிய வெட்கம்தான் நம்மை மனந்திரும்ப வைக்கும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அப்ப கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லையே, அவருக்கு எதிராக போகிறோமே என்ற வெட்க உணர்வு நமக்கு அவசியமானதாயிருக்கிறது. எரேமியா 6:15 அவர்கள் அருவறுப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நானவும் அறியார்கள், ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடரண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கையை கவனித்தீர்களா? பாவம் என்ற எண்ணம் வந்தால் வெட்கப்படாத யாருமே, நாணப்படாத யாருமே, கூச்சப்படாத யாருமே ஒரு நாளும் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் போய்விடுவோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. எரேமியா 3:3 அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று, உனக்கோ சோர ஸ்திரீ நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறார். இதை நாம் கவனமாக கவனிப்போம். பொதுவாக மக்கள் ஏராளமாக பாவத்தை அனுபவிக்கிறார்கள். ஆங்கில மொழியிலே சொல்வோமே என்றால், பீப்புள் ஆர் என்ஜாயிங் டூயிங் சின், ஆர் கமிட்டிங் சின். கடவுளுடைய வழியை காட்டிலும் தன்னுடைய வழி நியாயமானது என்று ரீசன் பண்ண, காரணம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். முன்பு மனிதனுக்கு கவனமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உண்டு, நெறிமுறை, வழிமுறை, நெறிகாட்டிகள் உண்டு. பொதுவாக சொல்வார்களவா, தமிழ் இலக்கியங்களை பார்த்தீர்களே என்றால், திருக்குறள், புறநானூறு, அகநானூறு அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, புறத்தில் வாழ்வது எப்படி, அகத்தில் வாழ்வது எப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றப்ப மாரல் கைட்லைன்ஸ், ஒழுக்க நெறி வரைமுறைகள் மனிதனிடத்திலே உண்டு. அதை மீறப்ப அதை பற்றி வெட்கப்படுவார்கள். தமிழ் பழமொழியை சொல்லுகிறேன், என்ன தவறுனாலும் சரி வாக்கு தவறக்கூடாதுப்பா அப்படின்னு. இந்த மாதிரி ஒழுக்க நெறியில் நம் மனதை நம்மை கட்டுப்படுத்தி வாழ்ந்து வந்த பரம்பரையாக இருக்கிறோம். இதில் மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை. மனித குலம் எல்லாருக்குமே இது உண்டு.
ஆனால் இன்று என்ன ஆகிறதே என்றால், பாவத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு மனிதர்கள் போய்விட்டார்கள். கடவுளுடைய வழியை பின்பற்றுவதிலே உறுதியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். துன்மார்க்கத்தில் சந்தோஷப்படுகிறார்கள். அதை தொடர்ந்து தான் மாத்திரம் அல்ல மற்றவர்களையும் கடைபிடிக்க ஊக்கப்படுத்துகிறார்கள். தனியா பாவம் செஞ்சாங்க மாட்டிக்கிட்டியா அப்படின்னு வாங்க, இப்ப மாட்டிக்கிட்டியான்னு யாரும் சொல்லுவாங்கன்றதுக்காக கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லது கம்பெனி தேடுகிறோம், அதாவது எனக்கு ஒரு கூட்டு இருக்கணும், அப்ப நான் மாத்திரம் தனியா செய்யல, அந்த ஒழுக்க நெறி விதிமுறைகளை மீறுவதில் கவலையற்று இருக்கிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் கடவுளை பற்றியும் பக்தியை பற்றியும் நம்மை படைத்தவர் மீது நமக்கு பய வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களை கேலி செய்வது, பரிகாசம் பண்ணுவது அப்படிலாம் சொன்னா பிரெயின் வாஷ் பண்றாங்க, மூளைச்சலவை செய்யறாங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு பாவம் எண்ணப்படாமல் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நடத்தைக்காக வெட்கக்கேடான நிலைக்கு போகிறோம் என்று கடவுளுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. செப்பனியா 3:5 அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார், அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். கடவுளுடைய வார்த்தை வெட்கப்பட சொல்லி சொல்லுது பாவத்தை குறித்து. பாவத்தை பற்றிய உணர்வு வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை விட்டுப்படும்படியாக வெட்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறது. யோசித்து பார்ப்போம். பிலிப்பியர் 3:19 அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவர்கள் இலச்சையே, அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். எப்படியாவது வாழணுங்க, அது கூட கொஞ்சம் சாதாரணமா சொல்றதா இருக்குது. இப்படி சொல்லுவோம், வெற்றி தாங்க குறிக்கோள், சக்சஸ் இஸ் த மோட்டோ ஆஃப் லைஃப் அப்படின்னு ஆயிப்போச்சு. தவறாக நினைக்க வேண்டாம், நலமுடன் வாழ வேண்டும் என்ற நிலை தவறி வசதியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை நோக்கி போகும் பொழுது வெற்றி மாத்திரமே குறிக்கோளாக இருக்கிறது. அப்ப வெற்றி குறிக்கோள் என்று வரும் பொழுது அநேக வேளைகளிலே விட்டு கொடுத்தல் இல்லாமல், சகிப்புத்தன்மை இல்லாமல், மன்னித்தல் பொறுத்தல் இல்லாமல் பாவத்தை நோக்கி மனிதன் தைரியமாக போக ஆரம்பிக்கிறான். மனம் திரும்புவதற்கு வெட்கப்படவே கூடாது. பாவம் என்ற உணர்வை பெறும் பொழுது மனம் திரும்புவதற்கு வெட்கப்படக்கூடாது. பாவத்தினுடைய அவமானம் வருது இல்லையா, அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், தீர்வு என்ன தெரியுமா? மனம் திரும்புதல் தான், விட்டு விடுவது தான், மாறி விடுவது தான், நம் எண்ணங்களை மாற்றி அமைப்பது தான். போகிற பாதையில் இருந்து அதற்கு எதிர் திசையில் போவது தான் மனம் திரும்புதல். இப்படி போய்கொண்டிருக்கிறேன், இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவம் என்று உணர்கிறேன், அதை வெட்கப்படுகிறேன். அப்படி என்றால் வெட்கப்படுகிற நான் அந்த இடத்தை விட்டு பக்கவாட்டில் போவதல்ல, அதற்கு அப்படியே எதிர் திசையில் திரும்பி விடுவதுதான் இந்த அவமானத்திற்கு ஒரே தீர்வாக இருக்கிறது. ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தலையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதை நிமித்த தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். மனம் திரும்புதல் என்பது கர்த்தருக்கு, நம்மை படைத்தவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிற குணலட்சண காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பாதையில நடந்துதான பாவமும் பாவத்தினுடைய அவமானத்தையும் சந்தித்தோம், வெட்கப்பட வேண்டிய நிலைமை வந்தது. இப்பொழுது மனம் திரும்பி எதிர்த்திசை வேலைகளை செய்ய நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏசாயா 45:17 இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். பாவத்தின் அவமானத்தை விட நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விலகி நம்மை படைத்த கடவுளுடைய, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முற்பட வேண்டும். அப்படி முற்பட்டால் அவரிடத்தில் பாவத்தின் தண்டனைக்கு பதிலாக, கண்டமினேஷன் என்று சொல்லப்படுகிறது, தண்டனைக்கு பதிலாக பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலை என்ற இந்த இரண்டு ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். மகிழ்ச்சியான, மன அமைதியான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்க கடவுளிடத்தில் நெருங்கி சேர்வது உதவி செய்யும். இல்லை என்றால்
பாவத்தின் அவமானம் நம்மை அழுந்தி தள்ளும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். எரேமியா 31:19, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணி கொண்டிருக்கிறேன், என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்பிராயும் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். மறந்துடாதீங்க, பாவ அவமானம் வந்தால், பாவத்தை பற்றிய வருத்தம் நமக்கு வந்தால், நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அதிலிருந்து விடுதலையாக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை பாவ விடுதலை என்ற ஒன்றை சந்திக்காமல் நாம் வாழ்வோமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் என் பாவங்களை கழுவி என்னை வாழ வைக்கும் என்று கடந்த கால பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே முழுகி எழுந்து கழுவப்படுவதற்காக தண்ணீரிலே முழுகி எழ வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். மறந்து போய்விட வேண்டாம். ஏன் நிறைய மக்கள் மனம் திரும்புவதற்கு வெட்கப்படுகிறார்கள், நான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்வதற்கு அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். People are trying to cover up their mistakes or sin because they feel shame. தாங்கள் செய்த தவறுகளை பாவங்களை மூடி மறைக்க, இல்லை என்று நிரூபிக்க முயற்சி செய்வதற்கு காரணம் வெட்கமும் அவமானமும். ஆனால் நம்மை படைத்தவரிடத்திலே வந்து நாம் பாவிதான் என்றும் நீர் என்னை கழுவி சுத்திகரியும் என்று வர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நான் முதலே உங்கள்கிட்ட ஒரு சின்ன கதையை சொன்னேன்ல, அவரு தான் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சிட்டாரு, ஆனா வந்து ஒப்புக்கொள்ள விரும்பலையே, அத ஆமா நான் செஞ்சது தப்புதான்னு சொல்ல வரலையே, அத தனக்குள்ளே நினைத்து கொண்டிருந்த என்ன பிரயோஜனம்? அப்ப நான் தவறு செய்து விட்டேன், என்னை படைத்த கடவுளே, நான் உம்முடைய ஒழுங்கு வரைமுறை நெறிகளை மீறி நடந்து விட்டேன், என்னை மன்னியும் என்னை வாழ வையும், எனக்கு மீண்டும் வந்த பரிசுத்த சந்தோஷ வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியை திரும்ப தாரும் என்று அவரிடத்துல வர வேண்டியது மிகவும் அவசியமானது. ஒழுக்கக்கேடான நடத்தையை சிலர் ஒப்புக்கொள்கிறார்கள், சில நேரத்திலே அதற்காக வெட்கப்படுகிறார்கள். நான் செஞ்ச தப்புதான், ஐயோ சொல்லவே கஷ்டமா இருக்குன்றோம். ஆனால் அதை விட்டு விட்டு எதிர்த்திசையில் வருகிற மனம் திரும்புதல் இருக்கிறதா என்று கேள்வி கேட்க வேண்டியவர்களா இருக்கின்றோம். மனம் திரும்ப வேண்டிய குடும்ப பிரச்சனைகள் இருக்கிறது, மனம் திரும்ப வேண்டிய மத பிழைகள் நம்மிடத்தில் இருக்கிறது, அதை ஒப்புக்கொண்டு வெட்கப்படுகிறோம். ஆனால் அடுத்த நிலைக்கு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தோம், நம்மை படைத்தவருடைய ஒழுங்கு நெறிமுறைகளை புறக்கணித்தோம், எல்லாரும் போகிற போக்கில் நாம் போக மறந்துவிட்டோம், போகின்ற போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம், கடவுளுடைய வழியிலே வர மறந்து விட்டோம் என்று நினைக்க மறந்து போகிறோம். ஊரோடே ஒத்து வாழாதவன் பலகற்றும் கல்லாதவன் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு வேறொரு அர்த்தம் சொல்லி எல்லாரும் செய்கிற தப்பை மெஜாரிட்டி சைட்ல நானும் போயிடுறேன், எதிர்த்து நின்னா என்னை வாழ விட மாட்டாங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ் சமாதானம் செய்து வெட்கப்பட்டாலும் அமைதியாக இருக்கிறோம், மனம் திரும்புவதற்கு பதிலாக என்ற சிந்தனையை இங்கே வார்த்தைகள் வசனங்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது. நீதிமொழிகள் 13:18, புத்திவதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லச்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். நீதிமொழிகள் 11:2, அகந்தை வந்தால் லச்சையும் வரும், தாழ்ந்த சிந்தையில் ஞானம் உண்டு. ஒத்துக்கொள்ள வேண்டும், தாழ்மை உணர்வு வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. நான் தப்ப ஒத்துக்கிட்டா யாருமே என்னை ஏத்துக்க மாட்டாங்களே, என்னை புறக்கணிச்சிருவாங்களே, என் வாய்ப்பு போயிருமே. சரி, மனிதனிடத்திலே வாய்ப்பு பெற்று விடலாம். நம்மை படைத்தவர் நமக்கென்று ஒரு நெறிமுறையோடு தானே நம்மை படைத்து சிந்தனையிலே வைத்து நம்மை அனுப்பியிருக்கிறார். அதை மீறும் பொழுது அவருக்கு கணக்கு சொல்ல வேண்டுமே. ஆனபடியினாலே நாம் தாழ்மையை கடைபிடித்தால்தான் பாவத்தை பற்றிய வெக்க உணர்வு வரும். பாவத்தை பற்றிய வெக்க உணர்வு வந்தால் அந்த வேதனையிலிருந்து விடுதலையாக மனம் திரும்பி நம்மை படைத்தவரை நோக்கி வந்து பாவ மன்னிப்பை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம். யாக்கோபு 4:6-10, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது.
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என்ன தெளிவான வார்த்தை கவனிச்சிங்களா? கடவுள் பெருமை உள்ளவர்களை எதிர்க்கிறார், கடவுளே எதிர்க்கிறாராம். தாழ்மை குணம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா, ஆனால் தாழ்மையானவர்களுக்கு அருளை கொடுக்கிறார். அவரே வழியே வந்து உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில் உங்களை தாழ்த்துங்கள், தாழ்த்தி கொள்ளுங்கள். நம்மை படைத்தவருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்வோம், அப்பொழுது நம்மை எங்க உயர்த்தணுமோ அவர் உயர்த்துவார். அவர் உயர்த்தின பிற்பாடு யாரும் நம்மை கீழே விழத்தள்ள முடியாது. ஆனால் நாமோ நம்முடைய பாவத்தை மூடி மறைத்து அதை இல்லை என்று சொல்லி போய்கொண்டே இருந்தாலும் வெற்றி அடைந்து விருத்தியாவதை போல போய்கொண்டிருப்போம். ஒரு இடத்தை நாம் சந்திப்போம், விழுந்தோமே என்றால் அது அதல பாதாளமாக விழுந்துவிடும் என்றும், மீண்டும் எழுந்து வர முடியாத நிலைமைக்கு நாம் போய்விடக் கூடாது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பிரியமானவர்களே, பாவத்தை பற்றிய உணர்வு இருக்கிறதா? அது நம்மை வெக்கப்படுத்தி இருக்கிறதா? நாம் மனம் திரும்புவோம். மனம் திரும்புவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நீங்கள் அதற்கு ஆயத்தமா? அப்படி ஆயத்தம் என்றால் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாய்நாளை அறிக்கையிட்டு பாவம் கழுவப்படும்படியாக அவருடைய இரத்தத்திலே மூழ்கி எழுந்து பாவம் கழுவப்படுவதற்கு இணையாக தண்ணீரிலே கிறிஸ்துவுடனே கூட திருமுழுக்கிலே அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தல இந்த தீர்மானத்தை எடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த விஷயத்தில் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறோம். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பாவம் வெட்கக்கேடானது, அது லட்சியை உண்டாக்கும், அது அவமானத்தை உண்டாக்கும். இன்றே மனம் திரும்பி மகிழ்ச்சியான வாழ்வை கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடந்து தேவனுடைய குடும்பத்தில் கிறிஸ்துவால் அங்கமாக்கப்பட நம்மை ஞானமுள்ளவர்களாக வழிநடத்தி கொள்ள வேதத்தை சார்ந்திருப்போமாக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பாவம் அது சாதாரணமானதல்ல. அதை பற்றிய வெக்கம் எங்களுக்குள்ளே சில வேளைகளிலே குறைந்து விடுகிறது. அதை நியாயப்படுத்த கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தெளிவாய் பேசியிருக்கு. ஆவியானவருடைய சத்தம் நாங்கள் வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் எங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் புரிந்திருக்க. உதாசீனம் பண்ணாமல் பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அருள் கொடுக்கிறார் என்றபடியினாலே அந்த அருளை நாங்கள் நாடி வந்து பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்மை உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இன்று நான் செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி நம்முடைய மனதை நிச்சயமாகவே தொற்றிருக்கிறோம். பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு வெட்க உணர்வு நமக்குள்ளே உண்டாக்கியிருக்கும் என நான் கர்த்தருக்கு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, தானியலின் புத்தகம் 9:8 பாவம் எப்படிப்பட்டது? கேள்வி மறைவாக சொல்கிறேன், குறித்தைத்துக் கொள்ளுங்கள். தானியல் 9:8 பாவம் எப்படிப்பட்டது? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லாமல் தேவன்தாமே வெட்கக்கேடான பாவத்திற்கு நாம் விலகி வாழ எல்லா வித ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் நமக்கு தந்தருவாராக. பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241414 4431. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241414 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி,
மதுரை 625-0116.